சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் ஜூன் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் சின்னத்திரை படப்பிடிப்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் விஜய் தொலைக்காட்சியில் ஜூன் 17ஆம் தேதி முதலும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஜூன் 22ஆம் தேதி முதலும் ஒளிபரப்பாக இருந்த தொடர்கள் அனைத்தும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய எபிசோடுகளை ஒளிபரப்பி வரும் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சி ஜூன் 22ஆம் தேதி முதல் திங்கள் முதல் வெளிவரை 9:30 உயிரை தொடரின் புதிய எபிசோடுகளை ஒளிபரப்ப உள்ளது. ஜூன் 22ஆம் தேதி முதல் மாலை 4:30 முதல் 6 வரை தேன்மொழி பிஏ தொடரின் மறு ஒளிபரப்பை பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரின் மறு ஒளிபரப்பிற்கு பதிலாக ஒளிபரப்ப உள்ளது விஜய் தொலைக்காட்சி. கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் 7:30 ஒளிபரப்பாகி வரும் ஓவியா தொடரில் புதிய ஓவியாவாக குஷி சுப்பிரமணியம் அவர்கள் நடித்து வருகிறார். விஜய் டிவியின் அன்புடன் குஷி தொடரிலிருந்து மான்சி ஜோஷி விலகி இருப்பதால் அவருக்கு பதிலாக புதிய நடிகையான ரேஷ்மா நடித்து வருகிறார். கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் உயிரே தொடரிலிருந்து தான் நிரந்தரமாக விலகிவிட்டதாக அதன் கதாநாயகி மணிஷா ஜித் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அதிகம் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு உலக சாதனை படைத்த ராமாயணம் தொடர் தற்பொழுது தமிழில் விஜய் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனி வரை 7:30 ஒளிபரப்பாகிறது. ஜூன் 22ஆம் தேதி முதல் சன் டிவியில் 7:00 ரோஜா தொடரும் 8:00 கல்யாண வீடு தொடரும் 1 ஒளிபரப்பாக உள்ளது. ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடர்களின் நேரத்தை மாற்றி அமைத்துள்ள சன் டிவி காலை 9 சித்தி தொடரையும் 9:00 நாயகி தொடரையும் ஒளிபரப்ப உள்ளது. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அமேசான் பிரைமுக்காக புதிய வெப்சீரிஸ் ஒன்றை இயக்க உள்ளார். ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் கேங்ஸ்டருக்கும் இடையே நடக்கும் இந்த கதைக்கு மத்தக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. குழந்தை நட்சத்திரம் யுவினா, கிஷோர், ஸ்ரீராம், காளிவெங்கட், போஸ்வெங்கட் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ள மங்கி டாங்கி என்ற நகைச்சுவையான பயணத் திரைப்படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் விரைவில் ஓடிடியில் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. மதிப்புமிக்க விருது வழங்கும் விழாக்களில் ஒன்றான ஆஸ்கார் விருது வழங்கும் விழா கொரோனா காரணமாக இந்த ஆண்டு தடைப்பட்டுள்ளதால் வருகிற 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்த உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இளம் பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங்கின் தற்கொலை திரையுலகில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சுஷாந்தின் மரணத்தை மையப்படுத்திய கதைக்களத்தை கொண்டு விரைவிலேயே பாலிவுட்டில் திரைப்படம் ஒன்று எடுக்கப்பட உள்ளது. சீன சமூக வலைதள கணக்குகளை டெலிட் செய்துவிட்டதாக இசையமைப்பாளர் ஜிப்ரான் தெரிவித்துள்ளார். சன் டைரக்ட் தனது பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள புதிய பேக்குகளை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி 30 அல்லது 60 ஆக்டிவாக இல்லாத தமிழக வாடிக்கையாளர்களுக்கு 1 முதல் 10 வரையிலான பலவிதமான கட்டணங்களுடன் புதிய பேக்குகளை அறிவித்துள்ளது சன் டைரக்ட். நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகி வரவேற்பை பெற்ற அலுமினாட்டிஸ் வெப்சீரிஸ் 9 முடிவடைந்துள்ளது. விரைவிலேயே சீசன் 2 தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 முதல் 12 வரையிலுமான 23வது வாரத்திற்கான டாஃபை கிட் சேனல்ஸை பொறுத்தவரை டிஸ்னி சேனல் 118.28 மில்லியன் இம்பர்ஸ்னோட 5வது பிடித்துள்ளது. சோனிக் நிக்கலோடைய 120.60 மில்லியன் இம்பர்ஸ்னோட 4வது இடத்தையும் ஹங்கமா 123.93 மில்லியன் இம்பர்ஸ்டோட 3வது இடத்திலும் உள்ளது. போகோ டிவி 143.31 மில்லியன் இம்பர்ஸ்டோட 2வது இடத்தையும் நிக் 194.91 மில்லியன் இம்பர்ஸ்டோட முதலிடத்திலும் உள்ளது. 23வது வாரத்தில் சன் டிவி 829.220 மில்லியன் இம்பர்ஸ்னோடு தமிழக அளவில் முதலிடத்தையும் 905.689 மில்லியன் இம்பர்ஸ்னோடு தேசிய அளவில் 2வது இடத்தையும் தேசிய அளவிலான கட்டண சேனல் வரிசையில் முதலிடத்தையும் பிடித்துள்ளது. மம்முட்டி அவர்களின் நடிப்பில் வெளியான மதுர ராஜா திரைப்படம் வருகிற ஜூன் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 ஜி தமிழ் தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒளிபரப்பாக உள்ளது.